வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு எம்மியான நான்கு வகையான பாயாசம் தாங்க. ஜவ்வரிசி பால் பாயாசம், சேமியா ரவை பால் பாயாசம், அவல் பால் பாயாசம், பாசிப்பருப்பு பால் பாயாசம், இந்த நான்கு வகையான பாயாசமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக லீவில் செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. நான்கு வகையான பால் பாயாசத்துக்கும் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஜவ்வரிசி பால் பாயாசம். இதுக்கு வந்து பால் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி முக்கால் கப் எடுத்திருக்கிறேன், வெல்லம் வந்து நல்லா பாகு காய்ச்சி நான் முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்க முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய். ஜவ்வரிசியை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வேக வைக்கும்போது ஏலக்காவை ரெண்டு கிள்ளி போட்டு வேக வைங்க. அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். குக்கரில் ஏற்கனவே நான் குக்கரில் வேக வச்சு நம்ம ஏலக்காயெலாம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன். அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஜவ்வரிசி நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் நமக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து உப்பி வெந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நமக்கு லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாலை ஊற்றிடலாம். நான் வந்து ஏற்கனவே பால் காய்ச்சி தான் வச்சுருக்கேன். பாலை ஊற்றிடுங்க. பால் ஊற்றிட்டு நமக்கு இது வந்து ஒரு கொதி வரட்டும். நீங்கள் தேங்காய் பாலே ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த பால் வந்து திக்காக இருக்கனால உங்களுக்கு தேங்காய் பால் தேவைப்படாது. இப்போ நம்ம பால் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டினா அப்படியே வந்து ஜவ்வரிசி வந்து கீழே தங்கி இருக்கும், உங்களுக்கு அப்படியே ஒட்டி பிடிச்சி போயிடும் கம்மு மாதிரி. அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கோம், அதனால் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெள்ளப்பாக ஊற்றிடலாம். நான் இதில் வந்து ஒரு அரை கப் ஊற்றுறேன். நீங்கள் ஊற்றிட்டு பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு போது பத்துமான்னு. உங்களுக்கு அப்படி பத்தலாட்டினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சர்க்கரையோட இந்த மாதிரி வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் உடலுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்னஸ்ஸு. இப்போ நம்ம இந்த பாகு ஊற்றியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும். கொதித்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவை மிக்க ஜவ்வரிசி பாயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் போட்டுருன்னா பாருங்கள், உங்களுக்கு பாதாம் பிஸ்தா நீங்கள் எது வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயசத்தை பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேமியா ரவை பாயாசம். இதுக்கு வந்து ஒரு கப் வந்து நான் சேமியா எடுத்துருக்கிறேன், கால் கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கும் தாளிக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இந்த சேமியாவும் ரவையும் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெண்டுமே தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு கப் கெட்டியான பால், அதுவும் காய்ச்சின பால் எடுத்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம சேமியா ரவை பால் பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் பால் பாயசம் காய்ச்சிற ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதில் ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றலை, ஊற்றிக்குங்க. அதில் வந்து இப்போ நான் வந்து ரவை வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ ஏன்னா நீங்கள் வந்து
ரவையை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்ச பிறகு தான் நம்ம வந்து சேமியா போடணும். அதனால தான் இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பெரிய டம்ளரில் ஒரு கால் டம்ளர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சின்ன டம்ளராக இருந்தால் முக்கால் டம்ளர் அரை டம்ளர் ஊற்றிக்குங்க. இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த ரவை. பாருங்கள் நான் ஊற்றின உடனே பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ஈர்த்துருச்சு இந்த ரவை வந்து. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பாலை ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கப் பாலையும் இதில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ சேமியா வறுத்து வச்ச சேமியாவும் இதில் போட்டுடலாம். சேமியாவும் போட்டுருங்க. சேமியாவோட நம்ம ஏலக்காய் நச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு வந்து ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பொடி இல்லாதவங்க ஏலக்காயை நச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இந்த சேமியா வந்து வேகட்டும். நம்ம சேமியாலாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாதி அளவுக்கு சேமியா வந்துடுச்சு. நம்ம கால் கப் ரவை தான் போட்டோம், சேமியா தான் கொஞ்சம் கூட போட்டோம். ஆனால் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மொது மொதுன்னு வந்துடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் வந்து நம்ம வெந்து வரும்போது நிறையவே இருக்கும். அதனால் வந்து ரவை வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பாதி வந்துருச்சு சேமியா. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க. இது சர்க்கரையை போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிடுங்க. கிளறிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள் நம்ம சர்க்கரை போட்டும் சர்க்கரை நல்லா இலகிருச்சு. இலகிங்க பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது. இப்போ நான் ஒரு கால் டம்ளரு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆற ஆற ரொம்ப கெட்டிப்படும். அதனால் நான் ஒரு கால் டம்ளர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்கணும். இனிப்பு வகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பாருங்க சேமியா ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். சுவைமிக்க தித்திக்கும் ஒரு சேமியா ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். முந்திரியும் திராட்சையும் போட்டு நான் தாளிச்சிருக்கிறேன். பாருங்கள் தாளிச்சிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவை பார்த்துடலாம். இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது சிவப்பு ஆவல் பால் பாயாசம். இதுக்கு வந்து ஒரு கப் சிவப்பு ஆவல் எடுத்துக்கோங்க, ஒரு கப் வந்து திக்கு பால் எடுத்துக்கோங்க, அதுவும் காய்ச்சின பால். நம்ம கால் கப் சர்க்கரை எடுத்துருக்குறேன். தாளிக்க முந்திரி திராட்சை ஏலக்காய், இதில் நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அவளை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு பாயசம் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு கப் பாலை ஊற்றிடுங்க. இது காய்ச்சின பால் தான். ஊற்றிட்டு இந்த பால் வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் பால் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவல் வந்து இதில் போட போகிறோம். பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி அவலை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுருங்க. இப்போ 2 ஏலக்காவை நச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஏன்னா அவல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு பாலோடு சேர்ந்து நல்ல ஒரு கொழகொழப்பு தன்மையாக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது நம்ம கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள் அவல் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அந்த கொழகொழப்பு தன்மையும் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக செய்கிறனால நான் கொஞ்சமாக 1/2 கப் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணுறேன். அது வந்து அந்த அளவு இது வந்து போதும். இப்போ நீங்கள் கூடுதலாக செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறையா பால் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து இலகணும். அதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் சர்க்கரையும் இலகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் சர்க்கரையும் நம்ம போட்டு நல்லா இலகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு சிட்டிகை உப்பை இதில் ஆட் பண்ணுறேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறிடுங்க.
உங்களுக்கு நல்லா இலகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம், ஏன்னா ஆறிச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும், அதனால் ரொம்ப திக்னஸ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். பாருங்க, அமர்கலமான அவல் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ தான் தாளிச்சிட்றேன். முந்திரியும் திராட்சையும் போட்டு தாளிச்சிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற பாயாசம் பாசிப்பருப்பு பால் பாயாசம். இதுக்கு நான் வந்து 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன், 1 கப் பால் எடுத்துருக்கிறேன், 1/4 கப் வந்து நான் வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்து இதை குக்கரில் வந்து 1-2 விசில் வச்சு இறக்கிடுங்க. அது குழஞ்சா தான் உங்களுக்கு பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பால் பாயாசம். இப்போ நம்ம அடுப்பில் பாயசம் சட்டி வச்சுருக்கேன்னா, இப்போ இதுலேயே நான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிறேன். 1 கப் பாலை ஊற்றிக்கிங்க. இந்த பால் வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கோம். நான் வந்து குக்கரில் நல்லா 1-2 விசில் வச்சு நல்லா குழைய வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வைங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளறு கிளறலாம். அதுக்கு முன்னாடி நான் 2 ஏலக்காவை நச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வெள்ளைப்பாகு வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாசிப்பருப்பு போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறனால உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும், ஆனால் நான் வந்து நிறைய ஐட்டம் செய்கிறனால நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்று செய்யும்போது கொஞ்சம் நிறையா செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு லீவ் இதுமாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் அதில் ஊற்றிடுறேன். நான் 1/2 கப் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே பாகு காய்ச்சினீங்கன்னா வடிகட்டிடுங்க, அடியில் மண் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதனால் வடிகட்டிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, பாகு ஊற்றிட்டு இப்போ நம்ம இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும், அதாவது 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ஊற்றி வச்சுட்டு இதை நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள், தங்கம் போல் மினுமினுக்கும் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நான் தாளிச்சிட்றேன். முந்திரியும் திராட்சையும் போட்டு தான் நான் தாளிச்சிருக்கேன். நான் எல்லாத்துலேயும் முந்திரியும் திராட்சையும் போட்டு தான் தாளிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதில் திராட்சை மட்டும் இருந்தால் கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம், இல்லை பாதாம் பிஸ்தா எது வேணால் கூட நீங்கள் போட்டு இதில் தாளிச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான சுவையான 4 வகையான பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.